வணக்கம் மக்களே நான் உங்கள் ரியாஸ் இன்று ஒரு தகவலில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது குளிர்காலத்தில் மஞ்சள் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஏன் அப்படின்னு நமக்கு தெரியுமா வாங்க தெரிஞ்சுக்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இந்திய மசாலா பொருட்களில் பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சளுக்கு வந்து ரொம்பவே முக்கியத்துவம் இருக்குது மருத்துவத்தில் தொடங்கி இறை வழிபாடுகள் வரைக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துலேயுமே மஞ்சளை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு வரோம் இந்த மஞ்சள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த குளிர்காலத்துக்கு உகந்த மருந்து பொருளாகவுமே யூஸ் பண்றாங்க இந்த மஞ்சள்ல பார்த்தீங்க அப்படின்னா பாக்டீரியா எதிர்ப்பு மற்றும் வைரஸ் எதிர்ப்பு இந்த ரெண்டுமே இதுல இருக்கிறதுனால இந்த குளிர்காலத்துல நம்மளுடைய அன்றாட உணவுகளில் இந்த மஞ்சளை சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய இயற்கையான நோய் எதிர்ப்பு சக்திக்குமே இந்த மஞ்சள் வந்து ரொம்பவே உதவுது இந்த மஞ்சள் பார்த்தீங்க அப்படின்னா பல ஆரோக்கியமான நன்மைகளை வந்து இந்த மஞ்சள் வந்து பெற்று இருக்குது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த மஞ்சள் பார்த்தீங்கன்னா புற்று நோயை வந்து குணப்படுத்தும் அப்படின்னு சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லை இந்த மஞ்சளை வந்து நம்ம வந்து நம்மளுடைய உணவுகளில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் மட்டும் கிடையாதுங்க நம்மளுடைய இதய ஆரோக்கியமே இதில் வந்து மேம்படுத்துது இப்போ வந்து இந்த மஞ்சளை குளிர்கால உணவுல நம்ம சேர்த்துக்கிறதுனால நமக்கு கிடைக்கிற நன்மைகளை வந்து பார்க்கலாம் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடல் உபாதைகளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் வந்து மருந்தாக பயன்படுது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா குளிர்காலத்தில் நமக்கு வரக்கூடிய சைனஸ் மூட்டுவலி அஜீரணம் சளி மற்றும் இருமலுக்கு இந்த மஞ்சள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிகிச்சை அளிக்கிறதுல பெஸ்ட்டாக இருக்குது குளிர்காலத்தில் வர அந்த தொற்று நோய்கள்ல இருந்தும் இந்த மஞ்சள் வந்து நமக்கு வந்து உடனடி நிவாரணம் கொடுக்குது அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா பால் மற்றும் தேநீரில் வந்து இந்த மஞ்சளை வந்து ஒரு சிட்டிகை அளவு நம்ம சேர்த்து பருகி வந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய உடலில் வந்து இந்த தொற்று நோய்கள்லேருந்து இது வந்து நம்மளை தடுக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த மஞ்சளை வந்து டெய்லி நம்மளுடைய ஃபுட்டில் நம்ம சேர்த்து சாப்பிடும்போது நமக்கு பார்த்திங்கன்னா ரத்தத்தில் ஏற்படக்கூடிய சர்க்கரையின் அளவை வந்து அது வந்து கட்டுப்படுத்துறதுக்கு உதவுது குழந்தைகள்லருந்து பெரியவங்க வரைக்குமே டெய்லி பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் பாலில் வந்து இந்த சிட்டிகை மஞ்சள் தூளை வந்து நம்ம சேர்த்து குடித்தோம் அப்படின்னா தொற்று கிருமிகள்லேருந்து நம்மளை வந்து பாதுகாத்துக்கலாம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள் வந்து நம்மளுடைய நச்சுகளை வந்து நீக்குது மஞ்சள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய உணவுக்கு வந்து சுவை சேர்க்கறதுக்கு மட்டுமே பயன்படுறது கிடையாது நம்மளுடைய உடல் செரிமானத்துக்குமே இந்த மஞ்சள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கு இந்த மஞ்சள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிறந்த ஆக்சிஜன் ஏற்றி அப்படின்னு சொல்றாங்க இது வந்து நம்மளுடைய உடல்ல இருக்க நச்சுகளை நீக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கு நம்ம இதை வந்து ஆக்சிஜன் ஏற்றின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இதனால பார்த்தீங்கன்னா கல்லீரல் உள்ளிட்ட உடல் உறுப்புகளின் செயல்பாடுகள் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக மேம்படுது அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய உடல்ல இருக்க நச்சுக்களை வந்து நம்ம வந்து எடுத்துட்டோம் நீக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சருமமுமே பளபளப்பாக இந்த மஞ்சள் நமக்கு உதவுது அடுத்து குளிர்கால பிரச்சனைகளுக்கு இந்த மஞ்சள் எப்படி உதவுது அப்படின்னு பார்க்கலாம் மஞ்சள் பார்த்தீங்கன்னா பாக்டீரியா தொற்றை வந்து அகற்றுறதுக்கு உதவுது அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தொண்டை புண்களுக்குமே அது வந்து நிவாரணம் அளிக்குது பெரும்பாலான வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள் பாலை வந்து ஒரு இயற்கை மருந்தாவே யூஸ் பண்ணிக்கிட்டு வராங்க இந்த மஞ்சளோட குணப்படுத்தும் பண்புகளில் பார்த்தீங்கன்னா அல்சைமர் நோய்க்குமே இது வந்து சிகிச்சை அளிக்கிறதுக்கு இந்த மஞ்சள் வந்து பெரும் பங்கு வகிக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த குளிர்காலத்தில் நமக்கு வந்து அஜீரண கோளாறுகள் வந்து அதிகமாகவே ஏற்படும் அதுலேருந்தும் நமக்கு விடுபடுறதுக்கு இந்த மஞ்சள் வந்து யூஸ் ஆகுது நம்மளுடைய அன்றாட உணவுகளில் இந்த மஞ்சளை கொஞ்சம் அதிகமாக சேர்த்து வந்தோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி பிரச்சனைகளுமே வர்றது கிடையாது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி